வணக்கம். அடுத்த 5 வருஷங்களுக்கான ஐசிசி கிரிக்கெட் மேட்சஸை யார் ஒளிபரப்பு பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் இந்த ஐபிஎலுக்கான மீடியா ரைட்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. எத்தனையோ பேர் வந்தாலும் கடைசியாக கெத்தாக தனியாக நின்று ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் நெட்வொர்க் தான், டிஸ்னி ஸ்டார் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் ரைட்ஸ் யாருக்கு போயிருக்குன்னா வியகாம் கிட்ட போயிருக்கு. அப்புறமா இன்னொரு பேக்கேஜான இந்த உலக நாடுகளுடைய ஒளிபரப்பு உரிமம், அது வந்து யாருக்குன்னா டைம்ஸுக்கும் வியகாமுக்கும் போயிருக்கு. அந்த ஐபிஎல் மீடியா ரைட்ஸ்லேயே 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு, 4 பேக்கேஜஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பிரிவுகளில் இப்படி வியகாம், டைம்ஸ் இன்டர்நெட் மற்றும் டிஸ்னி ஸ்டார் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போது ஐபிஎல் மட்டும் கல்லாக கட்டினா பத்தாது, ஐசிசின்னு ஒன்று இருக்குது, ஐசிசி டோர்னமெண்ட்னு இருக்குது. நமக்கு மனத்துட்டோம் நினைக்கிறேன், பிசிசிஐ தான் இப்போ ஐசிசி லெவலில் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஐசிசிக்கான அடுத்த 8 வருஷங்களுக்கான மீடியா ரைட்ஸ் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விடை இன்னும் கொஞ்ச நாட்களில் தெரிஞ்சிடும். இப்போது ஐசிசி அடுத்த 8 வருஷங்களுக்கான உரிமையை ஒப்பந்தம் மூலமாக விற்க போகிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி குளோபல் ரைட்ஸுன்ற பேரில் ஸ்டாருக்கு தான் வந்து போன 8 வருஷங்களுக்கு அவங்க விற்றுட்டாங்க, அதாவது ஒரே பேக்கேஜாக. ஆனால் இப்போது ஐபிஎல் ஃபார்முலாவை, அதாவது பிசிசிஐ மாதிரியே இந்த ஐசிசி ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது ஐசிசி மேட்சஸை முக்கியமாக இந்தியாவில் தனியாக விற்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனி உரிமைன்ற வகையில் ஐசிசி விற்க போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஐசிசி அப்படின்னா மென்ஸ், விமென் இப்படி எல்லாத்துக்குமே குளோபல் ரைட்டாக தான் விற்றாங்க. ஆனால் இப்போது மென்க்கு தனியாக, விமென்க்கு தனியான்னு தனித்தனியாக விற்க போகிறாங்க. இதுதான் இதில் வந்து ஹைலைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிவியை விட டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு பயங்கரமான மவுஸ் இருக்கிற காரணத்தால் அதுக்கு முன்னுரிமை தர போகிறாங்க, அதுக்கு தனியான உரிமை தர போகிறாங்க. ஸோ இப்போது அடுத்த 8 வருஷங்களில் இந்த ஐசிசியோடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கே தலை சுற்றுது. டோட்டலாக ஐசிசி டோர்னமெண்ட்டாக இருக்குது. T20 வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அப்புறமா U19 வேர்ல்டு கப்னு மொத்தமாக 16 டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து மென் பிரிவில். அப்படியே விமன் செக்ஷனுக்கு வந்தோன்னு வைங்களேன், அடுத்த 4 வருஷங்களுக்கு மட்டுமே 6 டோர்னமெண்ட் இப்படி இருக்குது. இதையெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமாக கணக்கு வச்சு பார்த்தா 362 மென்ஸ் ஐசிசி மேட்சஸும் 103 விமென்ஸ் ஐசிசி மேட்சஸ் நடக்க போகுது. இந்த ஒப்பந்தத்தில் இந்த ஜூனியர் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் இருக்காது. June 20 இதுக்கான டெண்டரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யார் அதிகமாக பணம் தர போகிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை தர போகிறாங்க. சரி, இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்போதுன்னு பார்த்தா, மென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 T20 வேர்ல்டு கப் நடக்கும், இது இல்லாமல் 2 ODI வேர்ல்டு கப் நடக்கும். இதுக்கு நடுவில் 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறமா 4 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், நினச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ விமென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 T20 வேர்ல்டு கப், அப்புறமா 2 ODI வேர்ல்டு கப், இது இல்லாமல் 2 T20 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. 2015 2023 வரைக்கும் ஐசிசி மீடியா ரைட்ஸ் யார்கிட்ட இருந்தது, ஸ்டார்கிட்ட இருந்தது. அதோடைய மதிப்பு $2 பில்லியன். ஆனால் இதுக்கு முன்னாடி 2007 2014 சைக்கிளில் 2 பேர் வெஞ்சராக இருந்தாங்க, டிஸ்னி பிளஸ் ஃபாக்ஸ். இது வந்து ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது அதோடைய மதிப்பு $1.1 பில்லியன். ஸோ அதுக்கு அடுத்த சைக்கிள், அதாவது 2015 2023 வரைக்கும் டபுள் ஆயிருக்கு. அப்போவே டபுள் ஆச்சுன்னா இப்போது எகிற போகுதுன்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகே, இதில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறா அப்படின்னா 3 முக்கியமான ப்ரெடிக்ஷன் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது. டிஸ்னி ஸ்டார், சோனி நெட்வொர்க் மற்றும் வியகாம், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த ஒப்பந்தம் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அதிகமான காம்படிட்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யார் வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்த 8 வருஷங்களுக்கான ஐசிசி மீடியா ரேட்ஸ் யாருக்கு வரப்போகுதுன்னு பொறுத்துட்டு பார்ப்போம். யார் வருவோம் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வரணும்னு சொல்லுங்கள். பை.